கோவை மதுக்கரை வனச்சரகத்தில் பற்றியறிந்த காட்டுத்தீ 7 நாட்களுக்கு பிறகு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாதேகவுண்டம்புதூர் அருகே வனப்பகுதியில் 11ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. காய்ந்த செடிகள் மரங்களில் தீ பற்றியதன் காரணமாக அங்கிருந்து 10க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு காட்டுத்தீ பரவியது. வேகமாக தீ பரவியதால் இரவு பகலாக தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் தீத்தடுப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். அதோடு கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று மட்டும் தீத்தடுப்பு நடவடிக்கைக்கு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் செல்ல முடியாத இடங்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் நேற்று 95 விழுக்காடு தீ அணைக்கப்பட்ட நிலையில் இன்று முழுவதும் அணைக்கப்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முழுமையான ஆய்வுக்கு பிறகே சேத விவரங்கள் தெரியவரும் என்றும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் மாவட்ட வனத்துறை தெரிவித்துள்ளது.